நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு ஓடிஐ மேட்சுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 24/1/2023 அதாவது டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா 1:30 PM மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தூரில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்தூருடைய பிச் ரிப்போர்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் நம்ம அனலைசிஸ் எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹை லெவல் பிக்கு லோ லெவல் பிக்கு பிரித்து அனலைஸ் பண்ண போகிறோம். ரெண்டு ஓடிஏ மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ஓடிஏ மேட்ச் செகண்ட் ஓடிஏ மேட்சுடைய டீமில் வந்த பிளேயர்ஸை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பேசிஸ் அடிப்படையில் தான் எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம ரெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம எடுத்து பிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம், அந்த மாதிரி தான் நம்ம ஒரு நியூ ஐடியாவை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறோம். இந்த பிச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ ஓகே, கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்கள் அனைவரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நண்பர்கள் அனைவரும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நிலா பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான டெஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அல்லது @nila_d11 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா @nila_d11 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி nila_d11 போடுங்க. nila_d11 போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரைம் டீம்ஸ் வேணால் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்க, நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த குரூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துங்க. நம்ம காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இந்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் பிளேடு மேட்ச் 5 ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட் ஃபஸ்ட் பண்ண டீமு 3 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜான ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 308, ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 418 5 விக்கெட்டுக்கு, லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா 225 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது, நல்லாவே பேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இட்ஸ் ஓகே, இப்போ நம்ம வந்து இதுதான் பிச்சரி போட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் பேட் பண்ணக்கூடிய டீம் அதிகமாகவே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 350 மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்டாக அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பெஞ்ச் பிளேயரை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். யாரெல்லாம் திரும்ப இந்த நீவா வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இம்ரான் மாலிக் வந்துடுவார். ஸோ வந்து சமிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சகல் குல்தீப் யாதவ் ரெஸ்ட் கொடுத்து ரெண்டு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூணு பிளேயர்ஸில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அது பார்த்து ஆன் டைமில் தான் நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் படிட்டர் உள்ளே வர்றாருனா ஏதோ ஒரு பேட்ஸ்மேனை பெஞ்ச் பண்ணணும். நீங்கள் சூரியகுமார் யாதவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கும் ஓடியில் அந்த அளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதனால் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. இங்கே ஸ்ரீயர் பரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இசான் கிஷானை ரெஸ்ட் பண்ணணும். இங்கே எஸ் அகமது வந்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமது வந்து ப்ளே பண்ண கொடுக்கணும், ப்ளேயிங் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். வாஷிங்டன் சுந்தருக்கு ரெஸ்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு ஆஃப் பிரேக் பவுலரு, அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, டிவான் கான்வே, நிக்கோல்ஸு அண்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஸ்வெல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்டர், இந்த மாதிரி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வாஷிங்டன் சுந்தர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, அதே சமயத்தில் நெக்ஸ்ட் நியூசிலாந்து சைடு யார் கொடுக்க வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோல்ஸ் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதனால் மார்க் சாப்மேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பானான்னு பார்க்கணும். கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, லெஃப்டாக மார்க் டச் பவுலரும் கூட. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீப் ரேஸ்வலுடைய ரீசன்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவே இருந்திருக்கு, அந்த அடிப்படையில் டீப் ரேஸ்வலுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கணும். யாருக்கு பதிலாக அப்படின்னா மிச்சலுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசோதினா கண்டிப்பாக சாண்டருக்கு பதிலாக தான் வரணும், அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியல, சப்போஸ் வரலாம். ஸோ அதுக்கடுத்து டஃபியை வந்து வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. டிக்னரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ எந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் டிக்னரை ரீப்ளேஸ் பண்ணி பிரைஸ்வெல் உள்ளே வரலாம், அப்போ மிட்சல் உள்ளவருக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரி வேணால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸில் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரீம் டீமை பார்க்கலாம். இப்போ ட்ரீம் டீமில் பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ஓடிஏ மேட்ச் அண்ட் செகண்ட் ஓடிஏ மேட்ச், இந்த இது செகண்ட் ஓடிஏ மேட்ச்சு ட்ரீம் டீமு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன்மா, ஒரே பேட்டர்னில் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இதில் வந்து 1334 அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் கேப்டன் விசி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பேட்ஸ்மேன் அண்டு ஆல்ரவுண்டர். ஸோ அதே மாதிரி தேர்ட் ஓடி மேட்ச் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்சு, செகண்ட் ஓடி மேட்ச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமி அண்டு ஹர்திக் பாண்டியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பெஞ்ச் பிளேயர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு டீம்லேயும் ட்ரீம் டீமில் வந்த பிளேயர்ஸ் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டு அதாவது ஃபஸ்ட் ஓடிஏ மேட்ச்லேயும் ட்ரீம் டீமில் வந்துட்டார், செகண்ட் ஓடிஏ மேட்ச்லேயும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுக்மன் கில், ஹர்திக் பாண்டியா, இங்கே சிப்ளே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜி, இங்கே குல்தீப் யாதவ், இங்கே சாண்டா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இந்த ஆறு பிளேயர்ஸும் திரும்ப ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாங்களா அப்படின்னா ஒரு சின்ன டவுட் தான். அப்போ இதிலேருந்து எத்தனை பிளேயர்ஸ் வர திரும்ப வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 பிளேயர்ஸ் வர வரலாம். சம்டைம் அதில் ரெண்டுலேருந்து 3 பிளேயர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ரேராக 4 பிளேயர்ஸ் வரும். ஸோ ஓகே, இதிலேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணோம். இப்போ யாரெல்லாம் நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்மேன் ஹில்லோடைய ஃபார்ம் வந்து இப்போ ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்குது. சுக்மேன் ஹில்லுடைய பேட்டிங் வேறு லெவலில் சூப்பர்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கூட பாகிஸ்தான் முன்னாள் பேட்ஸ்மேன் ரமேஷ் ராஜாவோட சொல்லியிருந்தாப்புல இன்னொரு ரோஹித் சர்மா இந்தியன் டீமில் உருவாகி வர்றாரு சுக்மன் கில், அவருடைய பேட்டிங் அந்தளவுக்கு. அதே சமயத்தில் இவருடைய பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக செலக்ட் பண்ணி ஏதாவது 6-4 பவுண்ட்ரி அடிக்கூடிய பாலை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிப்பார். அதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டை சுக்மன் கில்லை பொறுத்தளவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்கார், லாஸ்ட் மேட்ச்சும் நாட் அவுட், அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவர் ஹை லெவலில் கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, திரும்ப கேப்டனை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்காங்க. இப்போ ட்ரீம் லெவலில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேல்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் பக்காவாக ஆடிட்டார். அதே சமயத்தில் சுமித்து தொடர்ந்து பிபிஎல்ல 3 மேட்ச்சு சூப்பர், இப்போ அவர் தான் கேப்டனாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்தபடி இப்படியில் திரும்ப நம்ம சுக்மன் கில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, ஏன்னா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுத்து சில டீம்ஸில் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்த இப்போ சுக்மன் கில்ல நம்ம கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா வர்றதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது, ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஒரு 30+ ரன் அடித்து ஒரு விக்கெட் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக 50 பாயிண்ட்ஸ் மேலே வந்துடும். அப்போ ட்ரீம் டீமில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெண்டு பேரையும் நம்ம தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சிராஜி அண்டு குல்தீப், இதில் வந்து சிராஜிக்கான வாய்ப்புகள் இருக்கும், குல்தீப்புக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, சிராஜ் வந்து தொடர்ந்து விக்கெட் டேக்கிங்கில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை கெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாண்ட்னர் அல்லது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளே, இங்கே ரெண்டு பேரில் ஒரு பிளேயரை வேணால் பிக் பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, அப்போ இங்கே ரெண்டு பேரும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரில் ஒரு பிளேயர், அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் எடுக்கலாம். அல்லது ஸ்ராட்ச் கூட சம் டீமில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வராத பிளேயர், இதுவரை ட்ரீம் டீமில் வரவே இல்லை அப்படின்னா இவங்க திரும்ப ட்ரீம் டீமில் யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அண்டு டிவான் கான்வே டெஃபினட்டாக வர்றதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் டிக்னருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம அந்த மாதிரி நிக்கோல்ஸுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படலாம், அல்லது வேறு பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ட்ரீம் டீமில் இதிலேருந்து வராத பிளேயர் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெண்ட 5-6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயரில் இதில் ஒரு 2 or 3 பிளேயர்ஸை பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் பெர்குசன் டெஃபினேட்டாக ட்ரை பண்ணி, செகண்ட் பவுலிங்னாலுமே ட்ரை பண்ணலாம், ஒரு 2 விக்கெட்ஸோட இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்கேயும் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இஷான் கிஷான் எடுக்கலாம், எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், பார்த்துக்கணும் அந்த டைமில் பார்த்துக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பேட்டிங் வர்றாரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இஷான் கிஷானை கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெர்குசனை ட்ரா பண்ணிவிட்டு இஷான் கிஷான் வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ், இதில் 3 or 2 பிளேயர்ஸ் அப்படின்னா விராட் கோலி அண்டு டிவான் கான்வே அந்த மாதிரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ட்ரீம் டீமில் வந்த பிளேயர், அதாவது செகண்ட் ஓடிஐலேயோ அல்லது ஃபஸ்ட் ஓடிஐலேயோ ட்ரீம் டீமில் வந்த பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 10 பிளேயர்ஸ் இருக்காங்க. 10 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 10 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம் லாதம் ஒரே செகண்ட் ஓடிஎம் மேட்ச்சில் வச்சு வந்தார், இவர் ஃபஸ்ட் ஓடிஎம் மேட்ச்சில் வந்தார். சரி ரைட் ஓகே. இப்போ திரும்ப அகெயின் டீம் டீமில் தேர்ட் ஓடிஎம் மேட்ச்சில் வர்றதுக்கான அதுக்கு யாருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபின் ஆலன் ட்ரா பண்ணிக்கலாம், டாம் லாதமை நம்ம பிக் பண்ணிக்கலாம், சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலிப்ஸையும் நம்ம பிக் பண்ணுறோம், பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சமிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்துல் தகரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு பேரில் எனி ஒன் எடுக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வாஷிங்டன் சுந்தர் எனி ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள், தான் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேஸ்வெல் மிட்சல் அட்வான்ஸாக பேட்டிங் வேணால் மிட்சல் வேணால் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல பேட்ஸ்மேன் தான், ஒரு அவரே அதாவது டீம் 11 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பவுலிங்கும் சம்டைம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1, 2, 3, 4, 5 பிளேயர் வரை இதில் பிக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளேயர்ஸ் வரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணப்படுற பிளேயர்ஸ் வந்து என்ன அப்படின்னா டாம் லாதம், சூரியகுமார் யாதவ், மிட்சல், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தகவல், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேயர். இங்கே கிளிப்ஸு பிலிப்ஸ் வேணான்னா ஒரு சில டீமில் நீங்கள் ஃபேபியன் ஆலன் பிக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் பிலிப்ஸ் வேணாம் அப்படின்னா பிரேஸ்வெல் கூட இந்த மாதிரி பிரேஸ்வெல் பிலிப்ஸு ஆலன் இவங்க மூணு பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸ் இருக்கிற வாய்ப்புட்ருக்கு. ஒரு சில டீமில் வாஷிங்டன் சுந்தர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சில டீமில் ரோஹித் சர்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பெஞ்ச் பிளேயர் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ இந்த பேசிஸ் அடிப்படையில் நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பிளேயர்ஸை பிக் பண்ணி பார்க்கோம், பார்க்கலாம். இப்போ யாராருன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் இதுவரை வராத பிளேயரில் கம்பல்சரி விராட் கோலி அண்ட் கான்வே நம்ம பிக் பண்ணிக்கிறோம், ஃபெர்குசன் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாம் லாதம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம் லாதம், இங்கே வந்து சூரியகுமார் யாதவ் பிலிப்ஸு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்துல் தாகூர், இங்கே மிட்சல், இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5 பிளேயர். ஸோ ஓகே, இதில் ஒரு 5 பிளேயர், அதில் ஒரு 2, 7 பிளேயர், இன்னும் ஒரு 4 பிளேயர் நம்ம எதில் பிக் பண்ணோம் அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்லேருந்து நம்ம ஒரு 2 or 3 பிளேயர் வரை பிக் பண்ணலாம். பிக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிளேயர்ஸ் ஆப்ஷனாக வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணி பயன்படுத்த சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இப்போ பெஞ்ச் பிளேயரில் யாரை நம்ம கம்பல்சரி வருவதற்கு உம்ரான் மணிக்கை டெஃபினட்டாக வருவார், அதாவது உம்ரான் மணிக்கை நம்ம பிக் பண்ணிக்கலாம், உம்ரான் மணிக்கை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ அது மாதிரி ஹாக் சாப் அதை சகல் வந்தால் சகலை வந்து ஆப்ஷனலாக தான் யூஸ் பண்ணணும். பிரேசல் வந்தால் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம், இங்கே வந்து சேப்மன் வந்தாலும் நீங்கள் கம்பல்சரி பிக்காக வச்சுக்கலாம். பெடிட்டர் அல்லது சில ஸ்ரீகார் பரத் யார் வந்தாலும் நீங்கள் கம்பல்சரி பிக்க, ஏன்னா ஒரு பிளேயரை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும். இதில் ஒரு 2 or 3 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணலாம், ஒரு 7 சப்போஸ் இதில் 3 பிளேயர்ஸ்னால் மொத்தம் 10 பிளேயர்ஸ் வந்துடும். ஒரே ஒரு பிளேயரை நம்ம தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இன்னொரு பிளேஸு பிரேஸ்வெல், வாஷிங்டன் சுந்தர், ஆலன், இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். பவுலர்ஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஃபெர்குசன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிராஜ் கண்டிப்பாக இருப்பார், சிராஜ் ஒரு சில டீம்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், சிப்ளை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ட்ரீம் டீம் ஒரே ஒரு டீமு. ஸோ இந்த பேஸ் அடிப்படையில் நான் உங்களுக்கு பிக் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். சரி ரைட் ஓகே, இப்போ வந்து நம்ம கம்பல்சரி பிக்காக பேட்ஸ்மேனில் விராட் கோலி, டிவான் கான்வே, சுப்மேன் கில், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், இங்கே பேட்ஸ்மேனில் லாதம், இங்கே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஸோ இங்கே ஒன் மோர் பவுலர்ஸ் போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெர்குசன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர், ஒன் மோர் பவுலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்ளே அல்லது சிராஜ், சிராஜோட ஃபார்ம் நல்லாவே இருந்துட்டு, ஸோ அதனால் சிராஜ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ரெண்டு பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நியூசிலாந்தில் பிக் பண்ணணும். இங்கே வந்து நம்ம மிட்சல் அல்லது பிரைஸ் எடுக்கலாம் அல்லது சாண்ட், இந்த மூணு பிளேயர்ஸில் யார் வேணால் ஒருத்தர் பிக் பண்ணிக்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பொறுத்தளவில். ஸோ இந்த மிட்சலை நம்ம ட்ரை பண்ணுறேன், மிட்சலை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிளேயர் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரை எடுத்து பிக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிலிப்ஸ், இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ இதில் கேப்டனை யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு கேப்டனை யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சரி, அதாவது சுப்மேன் கில் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதிகமான பிசினஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணலாம்.
அண்ட் அதர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விராட் கோலி நல்ல சாய்ஸ். விராட் கோலி அண்ட் டிவான் கான்வே இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் விசி ட்ரை பண்ணுவோம். இவரை கேப்டனாக வச்சுட்டு இவரை விசியை போடுங்க ஒரு டீமில், இவரை கேப்டனாக வச்சுட்டு இவரை விசியை போடுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணும். ஸோ அடுத்து இல்லை அப்படின்னா ஒரு விசியை நீங்கள் பண்ணிக்கலாம், டிவான் கான்வேயை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக விசியாக வச்சுக்கோங்க. விசியாக வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறான்னா நீங்கள் டிவான் கான்வேயை கேப்டனாகவே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ விசி வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும், சூரியகுமார் யாதவ் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து சுக்மேன் கில், ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி, இந்த மாதிரி விசியை மாற்றி மாற்றி கொடுக்கணும். அல்லது நீங்கள் இவர் சப்போஸ் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த மூணு பேரில் வந்து கேப்டன் கொடுத்துட்டு, ஸோ இவங்க மூணு பேரையும் கேப்டன் கொடுத்து விசி வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து டிவான் கான்வே வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நம்ம சொல்லியிருக்கிற ஐடியா வந்து இந்த மாதிரி நம்ம பேட்ஸ்மேன்களை ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் ஆல்ரவுண்டர் போனோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, மிச்சல் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மிச்சலை ஏன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியான பேட்டிங் வர்றார், அந்த பேஸ் ரெடி பண்ணி அந்த மிச்சலை வந்து ட்ரை பண்ணுறோம். டாம் லாதம் ஒரு சில டீமில் கண்டிப்பாக கேட்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் வந்து ஸ்ராஜுக்கு பதிலாக கண்டிப்பாக சாரி, நான் ஸ்ராஜை ட்ராப் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம வந்து யாரை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ராஜுக்கு பதிலாக உம்ரான் மாலிக் எடுக்கணும். உம்ரான் மாலிக்கை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், உம்ரான் மாலிக் எடுக்கணும். இந்த மாதிரி டீமாக பிக் பண்ணிக்கணும். இட்ஸ் ஓகே. சப்போஸ் நீங்கள் ஒரு சில டீம் ஏதாவது டீம் ஒரு சில டீமில் நீங்கள் வீதிக்கு ஏதாவது உம்ரான் மாலிக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ண நினச்சிட்டே இருந்தோம், ட்ரை பண்ண முடியல. இருந்தாலும் அவர் பாயிண்ட்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. T20 வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். விசியை வேணால் கொஞ்சம் ரிஸ்க் தான், விசியை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இது ஒரு டீமு. ஸோ ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பேஸ் அடிப்படையில் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீம் டீமு, செகண்ட் டீம் டீமு, இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணோம். இப்போ லீஸ்ட் பிக் பிளேயர், ஹை பிக் பிளேயர், அந்த மாதிரி பேஸ் அடிப்படையில் ஒரு டீம் நான் பிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிக் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாம் லாதம் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மூணு பேரையுமே பிக் பண்ணி ஆல்ரெடி காமிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து ஹை பிக் பிளேயர் பிரேஸ்வெல். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும், சப்போஸ் ரோஹித் சர்மா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராஜி, முகமது சமி, இந்த மூணு பவுலர்ஸ்லேயும் நம்ம ட்ராப் பண்ணுறோன்னா ட்ராப் பண்ணிக்கலாம். நீவா வரக்கூடிய மூணு பவுலர்ஸ், அர்துல் தாகூர், உம்ரான் மாலிக், இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சகல், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு சில பெஞ்ச் பிளேயரையும் சேர்த்து நம்ம ஒரு டீமில் பிக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நிக்கோல்ஸு பதிலாக கண்டிப்பாக வந்து ஒரு பேட்ஸ்மேனை உள்ளே கொண்டு வருவாங்க, மார்க் செப்மேனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணிக்கிறோம். இல்லை இந்தியா பொறுத்தல உள்ள பெரிய அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாளா பொறுத்தவரை தான் பார்க்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். படிட்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாளான்னு பார்க்கணும். படிட்டருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஒன்று சுக்மேன் கில்லே ட்ராப் பண்ணணும், இல்லைன்னா விராட் கோலி ட்ராப் ஆகணும். அப்படி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணால் மட்டும்தான் ஸ்பெடிட்டருக்கு வாய்ப்பு பண்ண இருக்கும். இந்த சுக்மேன் கில்ல பொறுத்தளவு நல்லா ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்கார். இந்த மாதிரி ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயரை தொடர்ந்து விளையாட வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி இந்தியா டீமை வந்து கெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ இதில் எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கன்ஃபார்மாக ப்ளே பண்ண போகிற பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்வல் கண்டிப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன், இருப்பார். ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இருப்பார். ஸோ இங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கடுத்து இங்கே விராட் கோலி, டிவான் கான்வே, சுக்மேன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பிளேஸ் வரை பிக் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இதிலேருந்து 6 பிளேஸ் வரை பிக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 பிளேயர்ஸ் வரை இங்கே லிஸ்ட் பிக்கில் நம்ம பிக் பண்ணணும். அப்போ நம்ம லிஸ்ட் பிக்கில் யாரை பிக் பண்ணணும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்ஸை ட்ரை பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தாகூர் ட்ரை பண்ணணும். இங்கே இந்த மிச்சல் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணோம். ஒன் மோர் இதை சிப்ளே வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ரிஸ்கே நம்ம ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர் வந்து பிக் பண்ணி பார்க்கணும் பெர்குசன் பதிலாக. அல்லது ஒரு நியூவா ஒரு பிளேயர் வர்றாங்க, சப்போஸ் டப்பி வர்றாருன்னு வச்சுக்கலேன், அல்லது பிரைஸ்வல், எம் டி பிரைஸ்வல் இருக்கிற, ஸோ அவர் வந்தாலும் கூட அவரை நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள ஒரு 2-3 பிளேயர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இஷான் கிஷானை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே, இப்போ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பிளேயர்ஸ் ஆல்ரெடி நம்ம 5 பிளேயர் சொல்லிட்டோம். இந்த மாதிரி இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு டீம் எடுப்போம். ஸோ ஓகே, இப்போ இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, டிவான் கான்வே, ஷுப்மேன் கில், இந்த மாதிரினா நம்ம சூரியகுமார் யாதவ் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து இஷான் கிஷான் எடுத்துக்கோ, இங்கே டாம் பிளாதம் எடுக்கும், இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஆல்ரவுண்டர்ஸில் கண்டிப்பாக ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம பிக் பண்ணலாம். யார் அப்படின்னா மிச்சல் அல்லது பிளேஸ்வர். நான் மிச்சல் பிக்ஸ் பண்ணுறேன். இங்கே நீங்கள் வந்து ஒரு சில டீமில் பிளேஸ்வர் ட்ரை பண்ணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே உம்ரான் மாலிக், ஸோ அதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபெர்குசன், ஒன்மோர் பவுலர், சிப்ளே ஆர் டப்பி வந்தால் டப்பி எடுங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து சிப்ளேவே ட்ரை பண்ணி காமிக்கிறேன், டப்பி வந்தால் கூட மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இதில் ஒரே ஒரு பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணோம், அவர் வந்து யார் அப்படின்னா கண்டிப்பாக பிளிப்ஸு அல்லது பிளேஸ்மெண்ட். ரெண்டு பேரில் யார் தர வேணாலும் பிக் பண்ணி, ஏன்னா ரெண்டு பேருமே மிடில் தான் வருவாங்க, ரொம்ப லோயர் மிடில். ஸோ இப்போ நம்ம பிளிப்ஸ் மேலே வருவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் பிளிப்பு சம்டைம் பிளிப்ஸ் கூட மேலே வரலாம். ஸோ பிளிப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கணும். இதில் கேப்டன் யாரை சூஸ் பண்ணலாம், இதில் யாரெல்லாம் திரும்ப நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கண்டிப்பாக ரோஹித் சர்மா ட்ரா பண்ணி பார்க்கலாம். இதில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஷுப்மேன் கில்ல ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரெட் கார்ட் ஃபார்மில் இருக்கார், அந்த விஷயத்தை கெஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, இப்போ ஓப்பன் பேட்ஸ்மேன் இப்போ இஷான் கிஷான், சப்போஸ் இஷான் கிஷான் வேணாம் அப்படின்னு கெஸ் பண்ணால் இஷான் கிஷானை விட்டுட்டு ஃபெஃபியன் ஆலர். ஸோ ஃபெஃபியன் ஆலரை பிக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே பிளிப்ஸை விட்டு கூட இங்கே ப்ரைஸ் சொல்லு, இந்த மாதிரி கூட போய்க்கலாம். இந்த மாதிரி கூட டீமாக பிக் பண்ணிக்கலாம், மாற்றி பிக் பண்ணுவோம். பவுலர்ஸில் நான் இந்தியன் பவுலர்ஸ் ஒரே ஒரு பவுலர் தான் கொடுத்துருக்கேன். இது பேசுகிறது எந்த அடிப்படையில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரி ஓகே, இப்போ நியூசிலாந்து இந்த டீமில் நம்ம கேப்டன் ஏற்கனவே சொன்னதான், அந்த மாதிரி நம்ம தான் கேஸ் பண்ணி டிவான் கான்வே வந்து கேப்டனாக வச்சுக்கலாம். டிவான் கான்வே கேப்டனாக வச்சுட்டு விசி இந்தியன் பேட்ஸ்மேனில் ட்ரை பண்ணிக்கலாம். மாற்றி ரோஹித் சர்மா அந்த மாதிரி சப்போஸ் கீழே ஹர்திக் பாண்டியா எடுத்து கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு விசி கொடுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஒரு ஒரு டீமை வந்து நியூசிலாந்துக்கு ஃபேவராக நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ யாரை எப்படி நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக டாம்லா தான் வச்சுக்கிடுவோம், ஃபாலன் வச்சுருவோம். இங்கே வந்து டிவான் கான்வே பிலிப்ஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்சல் பிலிப்ஸ் வேறு, நம்ம மிட்சல் எடுத்துருவோம். இங்கே சாண்டாரை பிக் பண்ணிக்கணும், இங்கே ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்தியாவில் டாப்பில் மூணாக காலி பண்ணுறோம், டாப் த்ரீ காலி. இப்போ வந்து என்ன செய்கிறோம்னா சூரியகுமார் யாதவ் ஓரளவு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நல்லாவே ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஓகே, இப்போ பேட்ஸ்மேனில் ஒருத்தரை நம்ம எடுக்கணும், இன்னொரு பேட்ஸ்மேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு பேரே ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு நம்ம அந்த மாதிரி கெஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம். விராட் கோலி நம்ம எடுத்துக்கணும், விராட் கோலி எடுத்துக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பவுலர்ஸில் இந்தியன் பவுலர்ஸில் ஸ்ராச்சை மட்டும் எடுங்க. ஸ்ராச் சாரி உம்ரான் மாலிக், உம்ரான் மாலிக் மட்டும். இங்கே ஃபெர்குசன் அண்டு எந்த பவுலர்ஸ் நீவாக வந்தாலும் சப்போஸ் இந்த மாதிரி இங்கே ப்ரேஸ்வல் டீப் ப்ரேஸ்வல் வர்றாருன்னு வச்சுங்களேன், எந்த மாதிரி எடுத்தோம் இப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும். அல்லது ப்ரைஸ்வல் இல்லை, இங்கே கீழே வந்து டப்பிக்கு வாங்கி கொடுக்குறாங்க, இப்போ டப்பி எடுத்துக்கணும். இல்லை டப்பி இல்லை, திரும்ப சிப்ளேவே தான் இருக்கார், ஓகே சிப்ளே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கணும். பிக் பண்ணிவிட்டு இதில் கேப்டன் வந்து கண்டிப்பாக டிவான் கான்வே கொடுங்க. டிவான் கான்வே விசி, விசி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேனில் விராட் கோலி அல்லது சூரியகுமார் யாதவ் கொடுக்கலாம், ஹர்திக் பாண்டியாவோட கொடுக்கலாம். இங்கே எந்த விசி எப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா டிவான் கான்வே இது மூணு பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணணும், மாற்றி மாற்றி ட்ரை பண்ணணும். ஓகே, அதாவது மிச்சல் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இவங்கெல்லாம் விசியாக ட்ரை பண்ணணும், மாற்றி மாற்றி ட்ரை பண்ணணும். எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ ட்ரை பண்ணலாம். ரைட், ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே நண்பர்களே, நம்ம மூணு டீம்ஸு நம்ம பிக் பண்ணி காமிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டீமை நீங்கள் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சொன்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கேற்றவாறு இந்த பிளேயர்ஸை வந்து நம்ம பிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய வின்னிங்ஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் கான்டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது 49 மட்டும் போடாமல் 125, 149 அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.